அன்பிற்கினியவர்களை மறுபடியும் மை எக்ஸ்பீரியன்சஸ் என்ற தலைப்பின் கீழே நான் உணர்ந்தவைகளை உங்களோடு பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த எனக்கு அனுபவம் தெரிந்த வகையில் கடந்த 45-50 ஆண்டுகளாக அனுபவத்தை உணரும் வகையில் 45 ஆண்டுகளாக ஓரளவுக்கு மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். குறைந்தது 200,000 மாணவர்களை மாணவிகளை, பள்ளி கல்லூரி மாணவர்களை மாணவிகளை, பெற்றோர்களை ஆசிரியர்களை சந்தித்து வருகின்றேன். எனக்குள் ஏற்பட்ட நிகழ்வுகள் என்னை மிக மிக ஆழத்திற்கு அகழாய்வு செய்யும் நிலைக்கு எடுத்துச் சென்றது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் திருக்குறளை படிக்கும்போது அந்த திருக்குறளை எழுதியவர் எந்த பள்ளியில் படித்தார், எந்த கல்லூரியில் படித்தார் என்ற நினைவு எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வியாக வரும். அதை போன்று ரைட் சகோதரர்கள் விஞ்ஞானிகள், அதை போன்று நம்ம வேதாந்திகள் மெய்ஞானிகள், வள்ளலார் மற்றும் அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தர், விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் 64 கலைகளை நமக்கு கொடுத்து சென்ற நம்முடைய முன்னோர்கள், இவர்களையெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல், கட்டமைப்பு இல்லாமல், அது கல்வியாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், இன்றைக்கு கிரிய இணையதள இணைப்புகளாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாத காலத்தில் இவைகளையெல்லாம் படைத்து சென்றிருக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலை, தாஜ்மஹாலை, தஞ்சை பெரிய கோவிலை கட்டி சென்றிருக்கிறார்கள். இன்னும் நிறையா இருக்குல்ல. இன்றைக்கு அகழாய்வில் எடுக்கும்போது பல்வேறு பண்பாட்டு சான்றானவங்கள்லாம் இருக்கின்றன. இவைகளை நாம் இன்னும் பாதுகாப்பதற்குத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இப்போ தஞ்சை பெரிய கோயில் எடுத்தீர்களானால் அதனுடைய ஒவ்வொரு அனுபவமான கட்டமைப்பும் பார்க்கும்போது அதை பாதுகாக்கப்பட வேண்டியதாகவும், இன்றைக்கிருக்க சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய மாபெரும் இரகசியமாகவும் வைத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி தான் இசை 64 கலைகளையும் இவைகளையெல்லாம் அது மாதிரி வேதாந்தம், பைபிள், குரான் எல்லா மறைநூல்களையும் வச்சுக்கோங்க, தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் வச்சுக்கோங்க, அது எந்த விதமான சமாதானம் இல்லாமல் வைத்துங்க. அது புராணமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், நம்முடைய சித்தர் பாடல்களாக இருக்கட்டும், நம்முடைய ஞான வாக்கியங்களாக இருக்கட்டும், ரமணருடைய உள்ளது 40 இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தருடைய ராஜயோகமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இவர்களிடமிருந்து வெளியில் வந்தவைகள் தான் இவைகள். இப்படி இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் நாம் கேட்டவுடன் ஒரு பிரமிப்பு வருகிறது அல்லவா. சுவாமி விவேகானந்தருடைய பேச்சுக்களை நாம் அவருடைய எழுத்து வடிவில் வந்த நூல்களை படிக்கும்போது, ரமணருடைய உள்ளது 40 படிக்கும்போது, கேட்கும்போது, 108 உபனிஷத்திற்குரிய ஸ்லோகங்களை தமிழில் மொழிபெயர்த்து பார்க்கும்போது, கேட்கும்போது, ஷேக்ஸ்பியரினுடைய விஷயங்களை கேட்கும்போது, விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை பார்க்கும்போது, விமானம் கண்டுபிடித்ததிலிருந்து வைத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு இருக்க இணையதளம் வரை
எல்லாவற்றையும் பார்க்க ஒரு அதிசயம், நோபல் பரிசு என்று கூறுகின்றோம். அப்படியே கொஞ்சம் வாங்க, இப்போ இருக்கக்கூடிய இணையதளத்தை விட்டுருங்க. இதற்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மீனாட்சியம்மன் கோவில் அப்படியே ஒருவர் கட்டிவிட முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான விஞ்ஞான உலகில் அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்ள நீங்கள் ஒரு மீனாட்சியம்மன் கோயிலை அப்படியே கட்டி இத்தனை ஆண்டுகள் வாழ வைக்க முடியுமா என்று பாருங்கள். செய்தியாக சொல்லுகின்றேன். ஆக நிச்சயமாக இன்றைக்கு வரை செய்ய முடியவில்லை. ஏதோ அதனுடைய ஃபார்மாலிட்டி, அமெரிக்காவில் சில கட்டடங்கள் கொஞ்சம் அதனுடைய ஃபார்ம்ஸ், பட் இந்த ஒரிஜினாலிட்டி வருமானு பாருங்கள். அப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், என்னுடைய இத்தனை ஆண்டுகள் இந்த அலசலுக்கு பிறகு, ஆய்வுக்கு பிறகு, செய்திகளை உள்வாங்கியதுக்கு பிறகு எனக்கு கிடைத்த ஒன்று, நம்முடைய மனிதரில் ஒருவர்தான், முன்னோர்களில் ஒருவர்தான் இதையெல்லாம் படைத்திருக்கிறார்கள், அல்லது பலர் படைத்திருக்கிறார்கள், அல்லது பலர் சேர்ந்து படைத்திருக்கிறார்கள். இதை இதுவரை நாம் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றோமே. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் முழுமையாக நாம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை உணர்வதில்லை, யார் எந்த நிலையில் படைத்தார்கள் என்பது உடைவதில்லை. ஆனால் இப்போது படைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை வைத்து வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம், அதுவும் டூப்ளிகேட்டாக தவறாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதில் முக்கியமான காரணம் என்ன சொல்லுகிறேன் என்றால், உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மரபணு அறிவியல் படி மற்ற கடவுள் சிந்தனைகள், மூட நம்பிக்கைகள் இருக்க சொல்கிறீர்கள், அதையெல்லாம் விட்டுவிடுங்கள், அதெல்லாம் விட்டுவிடுங்க. நம்முடைய 2000 வருடங்களுக்கு முன்னால், 10,000 வருடங்களுக்கு முன்னால், 25,000 வருடங்களுக்கு முன்னால், 100,000 வருடங்களுக்கு முன்னாலேன்னு வச்சுக்கோங்க, கணக்கு தானே. அந்த மனிதனிலிருந்து வந்தவங்க தான் நம்ம. ஒன்று உறுதி அல்லவா, முதலில் ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண் தான் பிறந்திருக்க வேண்டும். பௌதிகப்படியே போவோம். அதிலிருந்து பல்வகையானது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான கோடிகள், 700 கோடி மனிதர்கள். அதிலிருந்து வந்தவர்கள்தான் நாம். அதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மனிதனாக மட்டும் வரவில்லை, மற்ற பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் சில கேரக்டரை தவிர அவர்களுக்கு சேஞ்சஸே இருக்காது. ஒரு புறாவாக இருந்தால் உலகம் முழுவதும் அந்த புறாவுக்குரிய அந்த கேரக்டர், ஒரு பசுவாக இருந்தால் அந்த பசுவுக்குரிய கேரக்டர், அதாவது பால் கொடுக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கேரக்டர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசுவும் பால் மட்டும்தான் கொடுக்கும், அதாவது ஐஸ்கிரீம் கொடுக்காது, குளிர் பிரதேசம் என்பதனால். இப்படி ஒவ்வொன்றிற்குள்ளும் 5 கேரக்டர் 4 கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்பதை மரபணு ரீதியாக தனித்தனியாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மரபணு எப்படி தோன்றியது, என் தோன்றியது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் உள்ளே இருக்கிறது, மனிதனுக்கு மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கிறது. நமக்கும் பொறிகள் இருக்கின்றன, அதே போல் எல்லா மிருகங்களுக்கும் கண், காது, மூக்கு, எல்லா தொடு உணர்வு, எல்லா பொறிகளும் இருக்கின்றன. எப்படி மனிதனுக்கு மட்டும் ஏற்பட்டது என்பதை நான் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும்போது, ஏதோ ஒன்று இவனுக்கு ஒரு கலாமிட்டியை உருவாக்கி உணவின் வழியாக உள்ளே சென்று உணவை தேட ஏதோ ஒன்று வைத்து, அப்படி வச்சுங்க, மிஸ்டிக்காக போன வைத்து, அந்த உணவு தான் இவனுடைய மூளையை, உணவை உண்பதன் மூலம் இந்த மூளையை தூண்டியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். உணவை தவிர இந்த உடம்பில் எதுவுமே தூண்டாது. உணவு தூண்டும், நீர், காற்று, நெருப்பு, தொடு உணர்வு, அந்த 5 பொறிகளினால் தூண்டப்பட வேண்டும்.
அந்த ஐந்து பொறிகளும் தூண்டப்படுவதற்கு முதல் காரணமாக உணவு இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதில் முதல் மனிதனுக்கு மரபணு தோன்றியிருக்க வேண்டும். அந்த மூளையில் தோன்றிய மரபணு இந்த பொறிகளின் வழியாக உள்வாங்க 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 உணவை தேட 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 அலைய அலைய நம்முடைய பழைய கற்கால மனிதர்களை பார்த்தீர்களா தெரியும். இந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்பில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து இருக்கின்ற 10,000 கோடி மூளையில் இருக்கக்கூடிய செல்களிலே 50,000 கோடி 50 டிரில்லியன் உடம்பில் இருக்கக்கூடிய செல்களிலே, அதாவது 500,000 கோடி செல்களிலே ஒரு தன்மாற்றத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதன்படி இன்றைக்கு மரபணுவருடைய நீட்சி விரிவாக்கம், தட் இஸ் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் டு தி லெவல் டில் தி செகண்ட். இந்த நொடிவரை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவனாக, ஒவ்வொரு மனிதனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் மரபணு திறனுக்கு தக்கபடியும் அவனுடைய சூழலுக்கு தக்கபடியும் அவன் மூளையில் இருக்கக்கூடிய மரபணு திறன்களும் அறிவும் ஆற்றலும் பகுத்தறிவும் நுண்ணறிவும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறது என்பதை நாம் 100% தெரிந்து கொண்டு அதனால் ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனோடு ஒப்பிடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்பதை 1,000,000,000 புரிந்து கொள்ள வேண்டும். 1,000,000,000 என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக ஆகவே முடியவே முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு சில இடங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் 100% கிடையாது. 5%, 4%, 3%, 10%. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஏதாவது வேவ்லென்த் என்று. அப்படி வேண்டுமால் நடக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஈவன் ட்வின்ஸ் கூட இருப்பதில்லை. ஈவன் கன்ஜாயினிங் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த குழந்தைகள் கூட இருப்பதில்லை. இதை புரிந்து கொண்டு இப்பொழுது நான் வருகிறேன். இன்றைக்கு நான் உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்று கொண்டிருக்கின்றேன். உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் அல்ல, இணையதளத்தின் மூலம் ஓரளவுக்கு மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். மற்றபடி உலகத்தை நான் இந்த இணையதளத்தின் வழியாக பார்க்கும்போது, ஒரு ஜப்பானினுடைய கல்வித்தரம், ஒரு அமெரிக்காவுடைய கல்வித்தரம், ஒரு இங்கிலாண்டுடைய கல்வித்தரம், ஒரு சைனாவுடைய கல்வித்தரம், ஒரு ஃபின்லாண்டுடைய கல்வித்தரம், இப்படி உலக நாடுகளெல்லாம் இருக்கும் கல்வித்தரங்களை எல்லாம் பார்க்கும்போது நமது நாட்டின் கல்வித்தரத்தை நினைத்து பார்க்கிறேன். ஓ, நமது நாட்டில் குறைந்தது 10,000,000,000 குழந்தைகள் இருக்கிறார்கள். கரெக்டான நம்பர் மட்டும் தெரியலாம். எனக்கு தெரிந்து 130 கோடியில் குறைந்தது 30 கோடியாவது மாணவர்கள் மாணவிகள் இருப்பார்கள். அதோடு இளைஞர்கள் குறைந்தது, அதற்கு மேலே கொஞ்சம் எண்ணிக்கை கூட குறையலாம். அந்த 30-40 கோடி மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களையும் ஒருவரை கூட நாம் ஒழுங்காக வளர்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் அவர்களுடைய அறிவுக்கு தக்கபடி, அவர்களுடைய ஆற்றலுக்கு தக்கபடி, அவர்களுடைய நினைவுக்கு தக்கபடி, அவர்களுடைய முயற்சிக்கு தக்கபடி, அவர்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், ஆற்றல், காலம், இடம், பொருள், உள்வாங்குதல், அவர்களுடைய மாற்றங்களுடைய மாற்றங்களுக்கு தக்கபடி, அவர்களுடைய ஆற்றலுக்கு தக்கபடி மட்டுமல்ல, அவர்களுடைய ஆற்றல்களில் ஏற்படக்கூடிய, அவர்களுடைய டிஎன்ஏக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தக்கபடி ஒரு குழந்தையை கூட நாம் உருவாக்க முடியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு உலகளாவிய ஒலிம்பிக் போட்டியில் நாம் பெற முடியவில்லை, உலகளாகிய மருத்துவத்தில் நாம் பெற முடியவில்லை, உலகளாகிய விஞ்ஞானத்தில் நாம் பெற முடியவில்லை. நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே முதன்முறையாக டிஎன்ஏக்களின் மூலம்,
64 கலைகளையும் உலகத்தினுடைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை டிஎன்ஏக்களும் உருவாக்கப்படும் வாய்ப்பை பெற்ற நம்முடைய இந்தியர்கள் இன்றைக்கு மற்றவர்களிடம் பண்டமாற்று முறையில் நாம் ஏதாவது பெற்றுவிடுவோமா என்ற நிலையில் இருக்கிறோம். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார். வறுமையில் இருக்கிறோம், கடுமையில் இருக்கிறோம், வேலையில்லாத திண்டாட்டத்தில் இருக்கிறோம், ஆனால் எல்லா வளங்களும், அதாவது நில வளம் மட்டுமல்ல, நீர் வளம் மட்டுமல்ல, நெருப்பு வளம் மட்டுமல்ல, மூளை வளம் பெற்றவர்கள் நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் நம்முடைய அனுபவமாக நான் பார்த்தேன், மை எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் அப்படியே ஒரு பள்ளிக்கு முன்னால் சென்று பார்ப்பேன், ஒரு நர்சரி பள்ளிக்கு முன்னால் சென்று பார்ப்பேன், ஒரு அரசு பள்ளிக்கு முன்னால் சென்று பார்ப்பேன், ஒரு கல்லூரிக்கு முன்னால் சென்று பார்ப்பேன், கல்லூரியின் மாணவிகளோடு இருந்து பார்ப்பேன், கல்வி மட்டுமல்ல, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கும் செல்லுவேன். எல்லா இடங்களிலும் எல்லா ஏதாவது ஒரு சில மாணவிகள் தவிர, அதாவது லட்சத்தில் ஒன்றிரண்டை தவிர, எல்லோரும் தினந்தோறும் தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர்களுக்கு தெரியாமலே வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் தே ஆர் நாட் எங்கேஜ்டு வித் தேர் இன்டெலிஜென்சஸ் அவர்களுடைய அறிவு ஆற்றலுக்கு தக்கபடி அவர்களுக்குள் அவர்கள் நிறுத்தப்படவில்லை. யாராவது ஒருவரை சொன்னதை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாம் ஏதோ சிலரினுடைய அனுபவத்தால் உருவாக்கப்பட்டவை. அப்படியல்ல. திருவள்ளுவர் எந்த பள்ளியிலே படித்து இந்த 1330 குறளை எழுதினார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னா இன்றும் பிறகும் அவருடைய கல்வி அதிகாரத்தை மாற்றிவிட முடியுமா? அவருடைய மெய்யுணர்வு அதிகாரத்தில் ஏதாவது நீங்கள் மாற்றம் செய்துவிட முடியுமா? அவருடைய அரசியல், அவருடைய அன்புடைமை, அவருடைய ஒழுக்கமுடைமை, அவருடைய துறவு, காமத்துப்பால் அனைத்திலும் நீங்கள் ஒன்றுமே செய்துவிட முடியாது. அப்போ இது எப்படி தோன்றியது? அந்த தோன்றிய ஒரு தமிழன், மனிதன், இந்தியன் அப்படி வச்சுங்க, அவனிடமிருந்து வந்தவன் தான் நாம். நாம் அதில் ஏதாவது பயன்படுத்தி இருக்கிறோமா என்று பாருங்கள். அதனால் தான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் சுற்றி வரும்போது எனக்கு கிடைக்கிறது, ஐயோ ஒவ்வொரு மாணவனும், வயதானவர்களை விட்டு விடுங்கள், 30 வயது 25 வயது தாண்டி விடுங்கள், 17 வயதுக்குள் இருக்கக்கூடிய மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தும் உண்மையான ஆட்களும் நம்மிடம் இல்லை. இருக்கிறார்கள், பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதித்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு யாரெல்லாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்னை போன்று கொஞ்சம் சிந்தித்தார்களா என்பது எனக்கு தெரியாது. நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். When I am traveling together with all the students, I feel நான் வருத்தப்படுவதில்லை, நான் இரக்கப்படுவேன். என்னுடைய வாசிப்பு என்றால் அதுதான். ஒரு மாணவனை, ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் கூறியது போல, எத்தனை இந்த உலகத்தையே மாற்றி படைக்க பிறந்திருக்கிறாரே இந்த குழந்தைகள், இவர்களையெல்லாம் நாம் அனாதையாக விட்டு கொண்டிருக்கிறோமே. காலையில் 9 மணியிலிருந்து இரவு வரை ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறோமே. ஏதோ ஒன்றை, அவர்களுக்கு பிடிக்காததை அப்படி ஏதாவது செய்து, 60 பேர் வகுப்பில் படித்தால் 60 பேர்களையும் ஆசிரியர்கள் நீங்கள் முதல் மாணவியாக ஆக்கிப்பட முடியுமா? ஆக்கியிருக்கிறீர்களா? 22 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் ஒரு 700 ஐஏஎஸ் போஸ்டிங்காக. அதிலே ரேங்க் வாங்குகிறவர்கள் வேறு ஒரு சில 100 பேர் தான், அதிலேயும் ரேங்க். அது மாதிரி நீட் எழுத சொல்லுகிறார்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறார்கள். ஒரு 6 சீட்டுக்காக 6000-7000 பேர் அப்ளை பண்ணுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனையும் அவனாக, நீயாக, நான் நானாக வளர்க்கப்படவில்லை. அந்த வளர்க்கப்படாத ஒன்றை வைத்து கொண்டு
எல்லா திட்டங்களும் போடுகிறாள். கட்டடம் கட்டுகிறார்கள், பாலம் கட்டுகிறார்கள், 8 வழிச்சாலை, 50 வழிச்சாலை, 30 வழிச்சாலை எல்லாம் கட்டுகிறார்கள். டிஜிட்டல் வேர்ல்டு என்று கூறுகிறார்கள், பேங்க் என்று கூறு, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மூளைக்கு குழந்தையிலிருந்து, 1 வயதிலிருந்து அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது, மனிதனாக, மாமனிதனாக, உலகத்தையே மாற்றி படைக்கும் மனிதனாக செல்ல நாம் ஏதாவது வழி வைத்திருக்கிறோமா என்று நான் அனுபவப்படுவேன். ஒரு காந்தி பிறந்தார், அவர் ஒருவரை மட்டுமே வைத்து வண்டி ஓட்டிக்கிட்டு, அவரை போல இன்னொருவரை நாம் உருவாக்கவே இல்லை. ஆனால் உருவாக்குவதற்காக 1,000,000,000 இருக்கிறது. இதைத்தான் வெளிநாட்டினர் ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட ஊழல்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட கொடுமைகள் இருக்கிறதா என்று பாருங்கள். இப்படிப்பட்ட பாலியல் பிரச்சனைகள் இருக்கிறதாக என்று பாருங்கள். வெளிநாட்டை நான் கூட சொல்லவில்லை. அவர்கள் அவர்களாக இருப்பதற்கு முதல் முறையாக அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவது கல்விதான், மருத்துவம் 2வது. கல்வியை கொடுப்பதிலே ஒரு குழந்தையை 1 வயதிலிருந்து 12 வயதுக்குள் கொடுக்காவிட்டால் அந்த குழந்தையினுடைய கல்வி, நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் 5 அல்லது 3% தான். இன்னும் 97% இல்லை, இன்னும் 1000% இந்த குழந்தைகளுக்காக நாம் பாடுபட வேண்டும். அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதற்காகத்தான் எங்களை பொறுத்தளவில் சுயவியல் கோட்பாடு என்று ஒன்றை நான் கொஞ்சம் செயல்படுத்தி வரைவு செய்திருக்கின்றேன். அதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு நாளும் நான் எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய சம்பாத்தியத்திற்காக நான் கஷ்டப்படுவதை நினைப்பதே இல்லை. ஆனால் எங்கு சென்றாலும் மேக்சிமம் நான் பேருந்துகளில் தான் பயணம் செய்யும் வாய்ப்பு பெற்றவன். நிறைய வசதியோடு நான் இருப்பவன் அல்ல. ஆனால் ஒவ்வொரு பேருந்துகளுக்குள் இறங்கி ஒவ்வொரு பள்ளிக்கும் போகும்போது என்னை கேட்பார்கள். நான் இன்று வரை ஒரு செய்திக்காக சொல்லுகின்றேன், அவர்கள் நினைக்கிறார்கள் என்னை எலி, அதாவது ஓசியாக, அதாவது எப்படி இலவசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. இலவசமாக அவர்கள் பயன்படுத்துவதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் ஒவ்வொரு பள்ளியிலும் நான் கற்று தேர்ந்து வருகிறேன். ஒரு மாணவியிடம் பேசும்போது அதையெல்லாம் செய்து தான், தாய் தந்தை இல்லாத குழந்தைகள், தாய் மட்டும் இருக்க குழந்தைகள், தாயும் தகப்பனும் அனாவசியப்படுத்தப்பட்ட குழந்தைகளையெல்லாம் எடுத்து நாங்கள் பல குழந்தைகளை, இன்றைக்கு 1வது, 7வது, 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் நீட்டு பாடம் நடத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பது பெருமையல்ல. அந்த குழந்தைக்குரிய மரபணுவை தூண்டி செய்ததனால் வந்தது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டுவிடுவீர்கள் அல்லவா? அதற்கு நீங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி என்று போட்டு பாருங்கள். பல 100,000,000 குழந்தைகள், குழந்தைகளே ஆசிரியர்களாகி இருக்கிறார்கள். இது பத்திரிகை சான்றாவணமாக இருக்கிறது. இதையே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், என்னுடைய இன்றைய எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் இந்த குழந்தைகளை பார்ப்பது தான், மாணவிகளை பார்ப்பது தான், மாணவர்களை பார்ப்பது தான். கல்லூரி மாணவர்களை எல்லாம் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் தான் சொல்லுகின்றேன், மிக 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 வேதனையாக இருக்கிறது. ஒரு ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் பேசுங்கள் என்று கேட்கிறேன், மறுக்கிறார்கள். மேடையில் நீங்கள் வகுப்பில் ஏதாவது கேட்டீர்களே ஆசிரியர்களிடம், அதை சொல்லுங்கள் என்று பெண் குழந்தைகளை கேட்கிறேன், மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் என்னுடைய அனுபவம், இத்தனை கோடிக்கணக்கான குழந்தைகளை நாம் தெரியாமல்தான் என்று கூறுகிறேன், தெரிந்தல்லன்னு சொல்கிறேன், தெரியாமலே, உணராமலே, அறிவியல் பூர்வமாக தெரியாமலே நாம் அவர்களை நாம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய தாழ்மையான. இதற்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டால், இந்திய பூமிக்கு நீங்கள் எந்த விதமான வல்லரசு, நல்லரசு, மல்லரசெல்லாம் ஆக வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, குறிப்பாக 1லிருந்து 17 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, மாணவிகளை, மாணவர்களை உருவாக்கிவிட்டால் இந்த பூமி இன்னும் 10 ஆண்டுகளில் உலகத்தின் முதல் வல்லரசாக அல்ல, ஒரு மாபெரும்
ஒரு கற்பக தருகாக உலகத்தையே தனக்குள் கொண்டு வரும் ஒன்றாக. இதன் மூலம் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு ஃபின்லாண்டை சொல்லி பார்க்குறோம், ஒரு சின்ன பூமி உலகம் முழுவதும் படிப்புத்திறனில், பண்பாட்டுத்திறனில், கலாச்சாரம், பண்பு, பெண்மையை தாயாக மதிக்கும் பண்பு என்று சுவாமி விவேகானந்தர், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு உயிரை இன்னொரு உயிரை நேசிக்கும் பண்பு தானாக வந்துடும். சமத்தனம், சமாதானம், சமபங்கு, சோசியலிஸ்டிக் கண்ட்ரி, மதச்சார்பற்ற கண்ட்ரி என்றெல்லாம் பேசிக்கொண்டே அலறுகிறீர்கள், அத்தனைக்கும் முடிவு கண்டுவிடும். ஜனநாயகம் என்று சொல்கிறீர்கள், டெமோக்ராட்டிக் என்று சொல்கிறீர்களே, எல்லாமே இங்கே வந்துவிடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் நேசிக்கும் தன்மை தானாக வந்துவிடும். எப்பொழுது புதிய ஒரு மாபெரும் கல்வியை உருவாக்கினால், அந்த கல்வி ஏற்கனவே இருக்கிற கல்வி முறையில், கல்வி முறைகள் எனக்கு தெரிந்த அனுபவம் ஒரு 8-10% ஒரு பேசிக் ப்ரிலிமினரியாக இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி ஒரு ஒரிஜினல் கல்வி முறையை செய்தோமானால், அதற்குரிய சின்ன சின்ன வளையங்களை வைத்து, சின்ன சின்ன சூழ்நிலை வைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி வந்தால் இந்த பூமியை 2030 உலகத்தினுடைய முதல் நாடாக, எல்லாவற்றிலும், படிப்புத்திறனில், பண்பாட்டுத்திறனில், விளையாட்டுத்திறனில், படைப்புத்திறனில் உருவாக்கலாம் என்பது என்னுடைய சின்ன அனுபவம். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திக்கின்றேன்.